இந்த விபத்துக்களுக்கு காரணம் என்ன என்பதை அதாவது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பேசக்கூடிய இரண்டு அணிகள் எங்களிடம் இருக்கிறார்கள். இந்த தலைக்கவசம் அணிவது வசதிக்காகவா அல்லது உயிர் பாதுகாப்பிற்காகவா என்கின்ற இந்த ஒரு பட்டிமன்றம் மிகுந்த ஒரு ஒரு வரவேற்பை பெறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. சிறந்த ஒரு தலைப்பு தந்ததற்கு முதலிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகிலேயே அதிக மதிப்பற்றது நம்மளுடைய மனித உயிர் என்றால் மிக இல்லை, சரிங்களா? அது மட்டுமல்ல, இந்த மனித உயிரை நாம் எவ்வாறு காத்து கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவும் தான் இருக்கிறது. ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே அதிகமா ஆக்சிடென்ட் விபத்து நடப்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில தான், அதிலும் தமிழ்நாட்டில் அதிகமாக நடைபெறுகிறது என்கின்ற ஒரு புள்ளி விவர கணக்கியல் வந்து நமக்கு தெரிவிப்பதாக இருக்கிறது. இந்த விவரங்களை வந்து ஏற்கனவே நம்மளுடைய நண்பர்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தை கடத்தக்கூடியதாக இல்லாமல் உடனே இந்த பட்டிமன்றத்துக்குள்ளே செல்வதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். முதலாவதாக இந்த பட்டிமன்றத்திலே பேசுவதற்காக யோக புஷ்பலதா, அதாவது வணிகவியல் தொழில்முறை கணக்கியல் துறையை சார்ந்த யோக புஷ்பலதா, பல மேடைகளை கண்ட பேச்சாளர், திறமையானவர், அற்புதமாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி யோக புஷ்பலதா அவர்களை அன்போடு உங்களுடைய வாதத்தை விதிக்க அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். புஷ்பலதா பேசுங்க. மியூட்ல இருக்காங்க புஷ்பலதா. புஷ்பலதா பேசுங்க. ஓகே சார். திட்டிக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கென் முதற்கண் வணக்கங்கள். எதிர்காலம் பேய்கொளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம், நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட, நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, எங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தலைப்பிற்குள் நுழைகிறேன். தங்கள் காதுகளை தாருங்கள். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற கூற்றிற்கு வழியில் வரும் நடுவர் அவர்களே, எனக்கு அளித்த தலைப்பு ஹெல்மெட் அணிவது வசதிக்காக மட்டுமே என்று. இந்த தலைப்பு கொடுத்ததும் நான் நிறைய பேர்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், ஹெல்மெட் அணிவது எதுக்காக அப்படின்னு. நிறைய பேர் சொன்ன விஷயம், வசதிக்காக மட்டுமே அப்படின்னு. ஏன்னா ஹெல்மெட் போடுறதுனால நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க. இது என்னன்னா, தடங்களுக்கு மன்னிக்கவும், நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க. முதல்ல ஒருத்தவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, ஹெல்மெட் போட்டா வினோதமா பாக்குறாங்க, ரோட்ல போக முடியல, நிறைய பேர் வினோதமா பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்னு. சோ இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. மற்றும் ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, கண்ணாடி போடுறவங்களுக்கு ஹெல்மெட் போடுறதுனால அவங்க கண் கண்ணாடி வந்து அணிவ முடியதில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஹெல்மெட் போட்டா அந்த கண் கண்ணாடி வந்து கண் பிரச்சனை இருக்கவங்களால பார்வை சரியா தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம ஹெல்மெட் போடுறதுனால நம்ம சுற்றளவு பார்வை வந்து குறையுது, பின்னாடி அடிக்கிற ஹாரன் சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ நிறைய வசதிகளுடன் கூடிய தலைக்கவசம் வந்து வந்துருச்சு. என்னன்னா, காத்து வசதி இருக்கிறது, கண் கண்ணாடி வந்து பிளர் ஆகாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வசதி வந்துருச்சு. ஆனா இந்த மாதிரி வசதி உள்ள தலைக்கவசம் வந்து அணியறது வந்து ரொம்ப கம்மி.
ஹலோ புஷ்பலதா, ஹலோ புஷ்பலதா, ஹலோ சார், கேக்குதுங்களா? ஆ இப்ப கேக்குது, பேசுங்க. பேசுங்க. ஆ சரி சரிங்க சார், கொஞ்சம் டவர் ப்ராப்ளம், அதனால சார் நீங்க பேசுங்க. மியூட் ஆயிடுங்க சார். இப்ப வந்து முதல் பிரச்சனையா என்ன சொன்னாங்கன்னா, கண் கண்ணாடி வந்து போட முடியறது இல்ல, அதனால நான் வந்து தலைக்கவசம் வந்து அணியறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நான் இது ஒரு பிரச்சனையாக வந்து முன் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் உண்மையா ஒரு நடந்த சம்பவம் வந்து சொல்றேன். இது வந்து என்னோட உறவினர் ஒருத்தவங்க, அவங்களோட வேலை பாத்தீங்கன்னா நாள் முழுக்க இருசக்கர வாகனத்துல பயணிக்கணும், அதுதான். அவங்க வந்து நாள் முழுக்க அந்த தலைக்கவசம் போட்டுட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கழுத்து வலியும் முதுகு தண்டு வல பிரச்சனையும் வந்துருச்சு. அவங்க அந்த தலைக்கவசத்துக்கு உபயோக செலவு பண்ண பணத்தை விட அவங்க இப்போ அந்த வலி பிரச்சனையினால அதுக்காக நிறைய வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். சொல்லலாம். சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால தலைக்கவசத்தை வந்து நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. இதை விட ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஹெல்மெட் போடுறதுனால மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, முடி கொட்டுது அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு வழுக்கை விழுந்துருச்சு, இதனால நான் ஹெல்மெட் வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முக்கியமா நிறைய பேர் ஹெல்மெட் எதுக்காக போடுறாங்கன்னா, அவங்களோட வசதியை வந்து காட்டிக்கிறதுக்காக. இப்போ நிறைய விதவிதமான தலைக்கவசங்கள் வந்து வந்திருக்கு. சோ அதனால தலைக்கவசம் இப்போ வந்து வாகனங்கள் பாத்தீங்கன்னா NS 200, FZ இந்த மாதிரி நிறைய வகை வகையான வாகனங்கள் வந்திருக்கு. அதுக்காக அவங்களுடைய வசதியை வந்து தெரிவிக்கிறதுக்காக மட்டுமே வந்து ஹெல்மெட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மேலும் இருசக்கர வாகனத்துல பின்னால் அமர்ந்திருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும் அப்படிங்கறத விதிமுறை. ஆனா பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போட்டிருந்தா நிறைய பேர் வந்து அவங்கள பார்த்து கேலி பண்றாங்க, இவங்க வந்து ரொம்ப ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கப்பா அப்படின்லாம் சொல்லி கேலி பண்றாங்க. அதனால நாங்க வந்து ஹெல்மெட் போடுறத வந்து தவிர்க்கிறோம் அப்படின்ற வார்த்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த கருத்தை வந்து நான் எதுக்காக தெரிவிக்கிறேன்னா, ஹெல்மெட் அணிவது வசதிக்காக மட்டுமே அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நான் வந்து இந்த வாய்ப்பின் மூலம் தெரிவிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிமா, மிக அற்புதமான முறையில் உங்களுடைய வாதத்தை வெளிப்படுத்தினீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொன்னதில், அட என்னையெல்லாம் ரொம்ப வினோதமாக பார்க்குறாங்க ஐயா, என்னையா பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. வழியில் போகிறவனாலும் ஒரு மாதிரியாக பார்க்குறா, என்னென்ன தெரியல, என்னடா இவன் மட்டும் ஹெல்மெட் ஒரு மாதிரியாக அனுப்பிச்சுட்டு போகிறான்னு தலைக்கவசம் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. கண்ணாடியெல்லாம் எங்களால் அணிய முடியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய வாதங்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. உங்கள் அணிக்கு வந்து பல வகையில் வந்து வலு சேர்த்துருக்கீங்க. சரி வாங்க பார்க்கலாம். பிரவீனா, தலைக்கவசம் அணிவது பாதுகாப்புக்குத்தான் அப்படிங்கிற அணியிலிருந்து பல பட்டிமன்றங்களில் பங்கெடுத்து சிறப்பு பெற்றவர், நல்ல சிறப்பாக பேசக்கூடிய ஒரு பெண், விசு ஐயாவிடம் பாராட்டை பெற்றவர், திறமையான பேச்சாளர். வாங்க பிரவீனா, 3ஆம் ஆண்டு வணிகவியல் துறை, வாங்கம்மா. அன்னை தமிழே, உன்னை வணங்கி ஆரம்பம் செய்கிறேன். அவையோ ரத்தினை பேருக்கும் என் தமிழ் கலந்த வணக்கம். தலைக்கவசம் அணிவது வசதிக்காகவா பாதுகாப்பிற்காகவா? நான் பாதுகாப்பிற்காக என்று பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் கொரோனா பிரச்சனை. நாம் ஏன் வெளியில் சென்றால் முகக்கவசம் அணிகிறோம்? கொரோனா தொற்று நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்குத்தானே நம் முகக்கவசம் அணிகிறோம். அதே போல்தான் தலைக்கவசமும். ஏதோ ஒரு விபத்து எங்காவது நமக்கு ஏற்பட்டால் நம் தலைக்கவசம் அணிந்திருந்தால் நம் உயிருக்கு எந்த ஒரு சேதமும் இல்லை. ஆக நம் உயிர் பாதுகாப்பிற்காகத்தான் நம் தலைக்கவசம் அணிகிறோம். வாசனை என்பது சில நிமிடம் வரை, வசதி என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயதுள்ள வரை, தலைக்கவசம் என்பது பாதுகாப்பாக நம் உயிருள்ளவரை. அடுத்த நொடி சொந்தமா என தெரியாத இந்த உலகில்தான் வசதி என்று பேசுபவர்கள் சிலர். நடுவர் அவர்களே,
தலைக்கவசம் நம் வசதிக்காக அணிவதற்கு நம் உயிர் என்ன வித்தை காட்டும் பொம்மையா? இல்லை, ஒரு விபத்தில் நம் தலைக்கவசம் உடைந்தால் இன்னொரு தலைக்கவசத்தை கூட வசதிக்கேற்ப வாங்கிவிடலாம். இதுவே நம் தலை உடைந்தால் நம் தலைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டால் இன்னொரு தலையை வசதிக்கேற்ப வாங்கிவிட முடியுமா? முடியாது. நம் உயிர் போனால் போனதுதான், மீண்டும் வரவழைக்க முடியாது. நடுவர் அவர்களே, உலகிலேயே விலை மதிப்பற்ற ஒன்று என்று சொன்னால் மனித உயிர்தான். இந்த மனித உயிரை விலை கொடுத்து எங்கும் வாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட மனித உயிரில் நாம் தான். ஒரு ஒரு இருசக்கர வாகனங்களிலே செல்லும் பொழுது நமக்கு திடீர் என்று நம்மை அறியாமலேயே ஒரு விபத்து ஏற்படலாம். அப்பொழுது நம் தலைக்கவசம் அணிந்திருந்தால் நம் உயிருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படாது. நம் தலைக்கு முக்கியமாக, இதுவே கை கால்களில் ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டால் கூட நம் மருத்துவமனைக்கு சென்று அதனை காயப்படுத்தி விடலாம் சில சில காலங்களிலே. ஆனால் நம் தலையை, நம் காயப்பட்ட இடங்களை நாம் மீண்டும் குணப்படுத்த முடியுமா? முடியாது. அதுக்குத்தான் நம் தலைக்கவசங்களை அணிய வேண்டும். போன வருடம் இதே தீபாவளி முந்தைய நாள் அன்றுதான் எனது சகோதரன் கூட சாலை விபத்திற்கு உள்ளானான். அப்போது தலைக்கவசம் அணியவே இல்லை. என் அண்ணன் அன்று தலைக்கவசம் அணிந்திருந்தால் இன்று என் அண்ணன் உயிரோடு இருப்பான். ஆக இன்றைக்கு படித்தவர்கள், படித்த இந்த இக்கால இளைஞர்கள் தான் அதிகமா எங்க பார்த்தாலும் வண்டி ஓட்டுறாங்க. வண்டி ஓட்டுறது கரெக்ட், வண்டி ஓட்டுறது ரொம்ப ஸ்பீடா ஓடுறாங்க. அதைய பார்த்து பெரியவர்கள் கூட பயந்துக்கிறாங்க. இன்னைக்கு படிச்சவங்க தான் நிறைய பேரு விபத்துக்கே உள்ளாகிறாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பேரு ஹெல்மெட் போடுறது இல்லை. ஏன்னு கேட்டா என்னோட முடி உளுந்துருன்னு சொல்றாங்க. முடி உளுந்தாலும் கூட பரவாயில்லை, அதை மீண்டும் முடி வர வைக்கலாம். ஆனா உயிர் போனா வர வைக்க முடியுமா? முடியாது. ஆனா முடி போகுது அப்படின்னு சொல்றதெல்லாம் போய், இதுக்கோசரம் முடியல போகாது. தலைக்கவசம் அணிந்தால், தலைக்கவசம் அணிவது நம் உயிரை பாதுகாப்புக்குத்தான். எப்பவுமே தலைக்கவசம்ங்கிறது வந்து நம்மளுக்கான ஒரு பாதுகாப்பு. ஆக நம் உயிரை பாதுகாப்பது வாகனங்களிலே செல்லும் பொழுது நம் தலைக்கவசம் அணிவது நமக்குத்தான் நல்லது, அது மற்றவர்களுக்கு நல்லதில்லை. ஒரு சிலர் எல்லாம் போலீஸார்களை பார்த்த உடனே, ஓ ஃபைன் கட்டணுமா, சீக்கிரம் தலைக்கவசம் ஹெல்மெட் போட்டுக்கலாம் அப்படின்னு திடீர்னு ஹெல்மெட் போட்டுறாங்க. போலீஸார கண்டு பயந்துட்டுலாம் நம்ம ஹெல்மெட் போடணுங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உயிர் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கணும், அதையும் நினைச்சிட்டு தான் நம்ம போடணும். போலீஸார் வந்து நம்ம ஹெல்மெட் போட்டா திட்டவா போறாங்க? திட்ட போறதில்ல. நம்ம ஹெல்மெட் ஏன் போடலன்னு திட்டுறாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு விபத்து, நம்மளை அறியாமலேயே எந்த ஒரு நொடி வேணாலும் ஏற்படலாம். திடீர்னு ஒரு லாரி போயிட்டு இருக்குதுன்னா நம்ம டச் பண்ணாலே நம்ம தலைக்குதான் ஃபர்ஸ்ட் பாதிப்பு உண்டாகும். ஒரு வண்டியில ரெண்டு பேர் போனாலும் ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடுறது தப்பே இல்லை. ஆனா இன்னைக்கு ஹெல்மெட் அப்படி போட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட விபத்து, எங்க பார்த்தாலும் விபத்து ஏற்படுது. எல்லாமே 23 22 25 வயது, அந்த 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இழந்துடுறாங்க. அவங்க வந்து ஒரு நிமிஷம் வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா அங்க பேச்சு கேட்காம அங்க இங்கேயும் போறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அம்மா அப்பாங்க இத்தனை வருஷமா வளர்த்தி என்ன யூஸ்? 30 வருஷமா வளர்த்தி திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்கன்னா நம்ம அம்மா அப்பாங்க எப்படி அழுகுறாங்கன்னு அது வீட்டுல இருக்கிற நமக்கு தான் தெரியணும். ஆக தலைக்கவசம் அணிவது வந்து தவறே கிடையாது. தலைக்கவசம் அணியலாம், முடியும். அந்த அக்கா சொன்னாங்க முடி வந்து வழுக்கை ஆகுது அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. முடியெல்லாம் நம் தலைக்கவசம் அணிந்தால்தான் பாதிப்பு ஏற்படுகிறது அப்படி ஒன்றும் இல்லை. நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் தான் நல்ல சத்தான உணவுகளை சேர்த்தாலே போதும், முடியை கூட நம் மீண்டும் வளர்த்து விடலாம். நம்ம அழகே போனாலும் கூட பியூட்டி பார்லர்ல போய் நம்ம அழகை மீண்டும் மாத்திரலாம். ஆனா நம்ம உயிர் இந்த உலகத்தை விட்டு போனா நம்ம மீண்டும் போய் அதை பியூட்டி பார்லயோ போய் ஹாஸ்பிட்டல்லையோ போய் உயிர் போய் பணம் கொடுத்துல வசதி கேட்ப வாங்கவே முடியாது. ஆனா நம்ம உயிர் நம்மளோட பாதி, நம்ம உயிருக்கு நம்மதான்
பாதுகாப்பா இருக்கணும். தலைக்கவசம் என்றைக்குமே நமக்கு உயிர் கவசம்தான் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நல்லதொரு உரையாற்றிய பிரவீனா, வணிகவியல் பயன்பாட்டுத்துறை சார்ந்த மாணவிக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அற்புதமா தன்னுடைய வாதத்தை வச்சாங்க. தலைக்கவசம் அணியாமல் போனா என்னென்ன தீமைகள் ஏற்படுகிறது, எப்படி எல்லாம் விபத்து ஏற்படுகிறது, ஒரு மனிதனை ஒருவனை இழந்து கொண்டு அந்த குடும்பம் எவ்வாறு தவிக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை ரொம்ப உயிரோட்டமாக எடுத்து கூறிய பிரவீணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வின் தொடர்ச்சியாக பாதுகாப்பு தலைக்கவசம் அணிவது வசதிக்காக என்ற அணியிலே பேச தங்கமணி, காமதேனு கல்வியியல் கல்லூரியை சார்ந்த தங்கமணி அவர்களை அழைக்கின்றேன். இவர் பட்டிமன்ற பேச்சாளர், பல விருதுகளை பெற்றிருக்கக்கூடியவர், பல பேச்சு போட்டிகளில் பங்கேற்று பல சிறப்பான ஒரு அனுபவத்தை பெற்றவர், அற்புதமாக பேசக்கூடிய தங்கமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார், கேக்குதாங்க சார்? ஹலோ, கேக்குதுங்க, நீங்க பேசுங்க. இத்தாலியன் கூறினான் எனது மொழி அன்பு மொழி என்று, பிரெஞ்சுக்காரன் கூறினான் எனது மொழி காதல் மொழி என்று, சீனன் கூறினான் எனது மொழி உலகிலேயே பழமையான மொழி என்று, ஆனால் தமிழன் மட்டுமே கூறினான் எனது மொழி என் குருதியில் கலந்த தாய்மொழி என்று. அப்படிப்பட்ட என் தாய் தமிழை வணங்கி தலைப்புக்குள் செல்கிறேன். ஐயா, தலைக்கவசம் அணிவது இன்றைய காலகட்டத்தில் வசதிக்கா பாதுகாப்பிக்கா என்ற கேள்வி. ஐயா, நான் பாதுகாப்புக்கு என்பதை மறுத்து பேசவில்லை, ஆனால் வசதிக்காக மாற்றப்பட்டது என்று இன்றைய இளைஞர்களை மாற்றி யோசிக்க சொல்லித்தான் பேசுகிறேன். ஐயா, இன்று தலைக்கவசம் அணிவது என்பது உயிருக்காக பயந்து அணிவது என்பதை மறந்து, இன்று எங்க ஊரு முறுக்கு மீசை எஸ்ஐய பார்த்து தலைக்கவசம் அணியறது ஐயா அதிகம். அதுதான் உண்மைன்னு சொல்லுவையா? இன்னைக்கு ஒவ்வொரு காவல்துறையும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, ஹெல்மெட் போடணுங்கிறது கிடையாது, நம்ம பாக்கெட்ல இருக்கிற 200 ரூபாய். என்னையா இது நாட்டுல பெரும் கொடுமைனா நான் இந்த கொடுமைதாயா சொல்லுவேன். ஒரு உயிருக்கு உத்தரவாதம் 200 ரூபாய் வாங்கிட்டு மனசார ரோட்ல போக சொல்ற காவல்துறை முதல் தவறு. ஆமா ஐயா, எங்க ஊர்ல தலைக்கவசம் இல்லாம போனா 200 ரூபாய், ஆனா பக்கத்து ஊர்ல 100 ரூபாய், இன்னும் பக்கத்து ஊர்ல 300 ரூபாய். நினைச்சு பாருங்க ஐயா, ஒருத்தன் 300 ரூபாய் கொடுத்தா இங்கிருந்து தப்பிச்சிடலாங்கிற நோக்கத்தோட வீட்டு விட்டு கிளம்புனானா எப்படி அவனுடைய தவறுகள் குறையும்? நான் உங்ககிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், எப்போ ஒரு ஹெல்மெட்டோட விலை 1300 ரூபாய்னா எந்த இடத்துல அவன் ஹெல்மெட் போடலையோ அந்த இடத்துல அவங்க கிட்ட 1300 ரூபாய் வசூலிக்க சொல்லி கடும் நடவடிக்கை எப்ப மாற்றப்படுகிறதோ அன்று நீங்க சொல்ற மாதிரி பாதுகாப்புக்காக தான் நான் போடுறாங்கன்னு சொல்லுவையா? ஆனா எனக்கு எல்லாருமே வசதிக்காக, நாங்கெல்லாம் எப்படி தெரியுமாயா, 8:30 வேலைக்கு போறக்கு 6:30 அலாரம் வச்சு 8:30 எந்திரிச்சு 5 நிமிஷத்துல சாப்பிட்டேன், 2 நிமிஷத்துல ஓடி அந்த கம்பெனிக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போற ஹெல்மெட் தாயே எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரியா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், 4000 ரூபாய்க்கு வாங்கின ஃப்ரிட்ஜ் மோசம், 13000 ரூபாய்க்கு வாங்கினா அது காஸ்ட்லின்னு சொல்றாங்க. அப்ப நான் உங்ககிட்ட தெரியாம கேக்குற ரோட்டோட கடையில விக்கிற 300 ரூபாய் ஹெல்மெட் எப்படி தரமானதா இருக்குன்னு சொல்றாங்கன்றது தெரிய மாட்டேங்குதுயா? 900 ரூபாய்க்கு ஒரு இடத்துல ஒரு ஹெல்மெட் விற்கிறாங்க, 300 ரூபாய்க்கும் ஹெல்மெட் விற்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல எந்த அளவுக்கு தரம் குறைவா இருக்குன்னு தயா கேக்குறேன். அப்ப அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு எப்படி அவங்க நிம்மதியா அந்த ரோட்ல போறாங்கிற நம்பிக்கை தெரியல. ஆனா எல்லாரும் ஹெல்மெட் போட்டா சரின்றாங்க. ஹெல்மெட் அப்படிங்கறது தரம் எப்படி 916 நகை இருந்தா மட்டும்தான் அது தங்கம்னு இந்த உலகம் நம்புதோ அதுதான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். ஒரு ஹெல்மெட் அப்படிங்கறது எந்த அளவுக்கு தரமானது அப்படிங்கறத நிச்சயமா ஒரு முத்திரையோட வெளியில வந்தாயாதயா? அது உயிர்கவசம். ஒரு கழுத்துக்கு போற ஒரு அணிகலனுக்கு இவ்வளவு கேரண்டி எல்லாம் கேட்கும் போது ஏன் ஒரு ஹெல்மெட்டுக்கான உத்தரவாதமே இல்லாம ஒரு ரோட்டு கடையில வாங்கிட்டு இருக்கோம்? அதுக்கான மதிப்புகள் உயர்த்தப்படணும் தையா நான் சொல்றேன். சரியா, ஒரு 3 மணி நேரம் நான் டிவி பார்த்தேன்னா அதுல 2 டைமாவது நான் பாத்துருவேன் என்னன்னா, புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு, மது குடிப்பது உடல் நலத்திற்கு கேடுன்னு, ஹெல்மெட் போட்டா ஹெல்மெட் போடலன்னு நீ செத்துருவேன்னு சொல்லி எத்தனை விளம்பரையா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதனால நான் நிச்சயமா சொல்றது என்னன்னா, ஹெல்மெட் போடலன்னா நீ செத்தே போயிருவேங்கிற ஒரு விளம்பரம் ஒரு நாளைக்கு 3 நாளாவது டிவில டெலிகாஸ்ட் ஆகணும்யா. ஏன்னா ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகளையோ இல்ல ஒரு அம்மாவையோ இல்லையோ ஒரு மனைவியோ சார்ந்தது. அப்போ வீட்டுல நீங்க குடுக்கிற விளம்பரம் ஒரு மனைவியும் ஒரு தாயும் பயமுறுத்தும் போது நிச்சயமா அவ வெளியில போகும்போது அவ புருஷங்கிட்ட எடுத்து ஹெல்மெட்டை கொடுப்பா. அப்ப நீங்க பயமுறுத்துறது அரசாங்கம் மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு நினைச்சா விளம்பரங்களில் ஹெல்மெட் அணியாதது எவ்வளவு பெரிய தவறுங்கிறத நிரூபிச்சு கொடுங்கயா. அடுத்தது என்னன்னா,
ஃபைன் கட்டுவது நிச்சயமா சொல்ற ஒரு பில்லா வெளியில குடுக்கணும்யா. கையில 200 ரூபாய் வாங்கிட்டு அவனை போன சொல்ற கான்ஸ்டபிளோ போலீஸோ இருக்க கூடாது. நிச்சயமா கடும் நடவடிக்கையோட கையில ரெசிப்டோட குடுக்கற மாதிரி ஒரு 1000 ரூபாய் ஃபைன் கட்டினா இது கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான எப்போ ஒரு இது ஆகுதோ அப்பதான் ஹெல்மெட் போடுறது நிச்சயமா பாதுகாப்பா மாற முடியும். இல்ல அந்த நாட்டை மாத்திரக்காக நாட்டுல எல்லா வசதியும் இருக்கணுங்கறக்காக எல்லாரும் என்னென்ன பண்றாங்க, மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் எல்லாம் ஃப்ரீயா குடுக்கற அரசாங்கம் ஏயா ஹெல்மெட்டை தரமானதா ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்க கூடாது. காமல் சிரிக்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா உங்களுக்காக நாங்க எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமான்னு யோசிக்கும் போது ஒரு 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை நம்ம கொடுக்கும் போது ஒரு 4000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஹெல்மெட்டை ஃப்ரீயா ஒவ்வொரு வீட்லயும் கொடுக்கறதுல தப்பு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஹெல்மெட் அணிவது அப்படிங்கிறது சாதாரண ஊர் பிரச்சனையா வீட்டு பிரச்சனையா இல்லாம ஒரு அரசாங்கத்தினுடைய முழு பொறுப்பா எடுத்து அரசாங்கம் நடத்தும் போதுதான் நிச்சயமா இந்த ஹெல்மெட் அழிவது ஒரு மனிதனை ஒரு நாட்டை திருப்திப்படுத்த முடியும் தாய சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் வேகமா இயங்கக்கூடியது. ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போக வேண்டிய சிச்சுவேஷன்ல யாருமே இல்லையா, எல்லாருமே எல்லாத்துக்கும் பயந்து ஓட வேண்டிய காலம் ஆனதுனால நிச்சயமா சொல்ற அரசாங்கமும் மக்களும் விழிப்புணர்வும் தான் ஒரு மனுஷனை வீடு திரும்ப கொண்டு வந்து சேர்த்துங்கிற நம்பிக்கை. மனிதாபிமானம் செத்து பல கோடி வருஷாச்சுங்க ஐயா, அதனால மிஷின் உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடிச்சு போட்டுட்டு போய் அவனை தூக்கிட்டு போனா அங்க எங்க கம்பெனியில இன்னைக்கு வேலை இருக்காதவங்கிற வேகத்துல போய்கிட்டு இருக்கிறவங்களை போய் நம்ம மனிதாபிமானம் எங்க எங்கன்னு கேட்கவே முடியலையா. ஒரு மாசத்துக்கு 2 நாள் லீவ்ல அவன் ஓடிட்டு தான் இருக்கான், எவனும் எந்த இடத்துலயும் நின்று கேட்க போறது இல்ல. அதனால நம்ம நம்மளா பாதுகாப்பா போகணுங்கிற விஷயம் மக்களுக்குள்ள வரணுயா. அதையும் தாண்டி ஹெல்மெட் அப்படிங்கிறது ஒரு தரமான ஹெல்மெட்டா தயவு செஞ்சு கொடுங்க. அணியறது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இல்ல, எல்லாருமே போட்டுட்டு தான் போறாங்க. அப்படி போற ஹெல்மெட் ஒரு தரமானது அப்படிங்கிற சான்றோட அனைவரும் அணியணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தயா. தலைக்கவசம் அணிவது பாதுகாப்பிற்க என்பதை மறந்து வசதிக்காகவே என்றுதான் இருக்கிறது. வசதி என்பதை மாற்றி பாதுகாப்பிற்கே என்ற ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குங்கள் என்று கூறி எனது பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான முறையில தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சாங்க. தலைக்கவசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தரமானதாக கொடுங்க கொடுங்கன்னு கேட்டிருக்கிறீங்க. தலைக்கவசம் ஐஎஸ்ஐ முத்திரையோடு தரமானதாக இருக்கிறது, அதை நாம் தான் வாங்கி அணிய வேண்டும் என்பது நம்மளுடைய பொறுப்பு தான். ஏன்னா நாம் அது வந்து தட்டி கழித்து போகக்கூடியதாக ஒன்றாக இல்லை. ஓடுகின்ற ஓட்டத்துல நம்ம வந்து எங்கேயும் சார் தலைக்கவசம் எல்லாம் அணிய முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய அணிக்கு வழி சேர்க்கக்கூடிய பல விஷயங்களை வந்து நீங்க எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் அம்மா. நிகழ்வின் தொடர்ச்சியாக தலைக்கவசம் அணிவது பாதுகாப்பிற்காகத்தான் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே தெளிவான பேச்சு திறமையும் திறமையான பேச்சாளராக இருக்கக்கூடிய பல மேடைகளில் ஏறி பரிசு பெற்றவர் பட்டிமன்ற பேச்சாளர் விசு ஐயாவிடம் முத்துராமன் ஐயாவிடமும் பாராட்டு பெற்ற ஜனனி 2ஆம் ஆண்டு ஆங்கிலத்துறை மாணவியை அன்போடு அழைக்கின்றேன். ஜனனி, தமிழ் என்னும் சார் கேக்குதாங்க சார், தமிழ் என்னும் உயிர் மொழியால் இவ்வேளையில் இங்கு இணைந்திருக்கும் என் அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாள், சரித்திரத்தில் குறிப்பிடப்பட வேண்டிய நாள். ஏனென்றால் சாலை விபத்துகளில் உயிரிழந்த பல பேரை நாம் இன்று நினைவு கூறுவதோடு அவர்கள் உயிருக்காக இரங்கல் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் அந்த அப்படி ஒரு உயிர் இழப்பு மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அப்படி இந்த நாள்ல இதை சிறப்பிக்க இந்த விழிப்புணர்வை பல பேருக்கு கொண்டு சேர்க்க இந்த பட்டிமன்றத்தில் தலைக்கவசம் அணிவது பாதுகாப்பிற்காகவா வசதிக்காகவா என்ற ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள்.